வெல்கம் டு உம்மு சமையல். இன்னைக்கு நாம சுவையான ஈஸ் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ ஆன் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கப் எண்ணெய், கால் கப் நெய், 600 கிராம் வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 10 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் தயிர், 1 லெமன், வேகாய்த்தூள், மஞ்சத்தூள், வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள், மல்லித்தூள், உப்பு, 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 1 கிலோ மட்டன், 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வீட்டில் கரம் மசாலா எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 பட்டை, 50 கிராம்பு, 50 ஏலக்காய், இது மூடத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு இந்த மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த 3 பொருள் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. மசாலா நல்லாயிருக்கும், பிரியாணியும் டேஸ்டியாக இருக்கும். வெயிலில் காய வைக்க முடியலன்னா லைட்டாக வறுத்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கெட்டு போவாது ரொம்ப நாளைக்கு வரும். கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 5 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. பிரியாணி செய்ய இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க. சூடு வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் நெய், 1 கப் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. இது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்கட்டும். அரிசியை கருவி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை மிளகாய் தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பொறுமையாக வதக்கினதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்த்து வதக்கணும். இப்போ இதில் 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆனாலும் டைம் எடுத்து பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். குக்கரில் கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
கறி வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. இதையும் பிரியாணியில் சேர்த்தா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வேக வச்ச கறி இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட கறி நல்லா பரட்டி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் அரை கப் தயிர், ஒரு லெமன், ரெண்டையும் சேர்த்து நல்லா பேட்டிக்கோங்க. இதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச தண்ணியும் பச்சை தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி மூடி போட்டு கொதி கொடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி லேசாக கிண்டி விட்டு இப்போ நாம தம் வச்சிடலாம். இந்த மாதிரி தோசைக்கல்ல மேலே பிரியாணி சட்டி வச்சு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு 30 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு தம்ல விடுங்க. 20 நிமிஷம் ஆச்சு. கலர் பவுடர் சுத்தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை லேசாக தெளிச்சு விட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் தம்லே வச்சு வேகணுங்க. இப்போ இதை தொடர்ந்து பார்க்கலாம். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. லேசாக கிண்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது உடனே சாப்பிடாம அப்படியே வச்சு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. பிரியாணி இன்னும் டேஸ்டாக இருக்கும். அவ்வளவுதான், சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.